வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். பரிசா நேஷனல் சின்னத்தில் மக்கள் சக்தி கட்சி போட்டியிடுமா? இந்திய சமுதாயத்தின் ஒரே பிரதிநிதி மாயிகா. அரசியல் ஆய்வாளர் டத்தோ மு பெரியசாமியின் ஓர் அரசியல் அலசல். நாட்டின் 15வது பொது தேர்தலில் மலேசிய மக்கள் சக்தி கட்சி பரிசா நேஷனல் எனும் தேசிய முன்னணி தலைமையில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என அம்னோ கட்சியின் தேசிய தலைவரும் தேசிய முன்னணியின் தலைவருமாகிய டத்தோ ஸ்ரீ அகமது ஜைத் ஹமிடி அறிவித்தது மக்கள் சக்தி கட்சிக்கு ஓர் இனிப்பான செய்தி என்பது மறுப்பதற்கில்லை. ஆனால் இது சாத்தியமா எனும் கேள்வியோடு தமது அரசியல் கண்ணோட்டத்தில் அரசியல் ஆய்வாளர் டத்தோ மு பெரியசாமி தமது அரசியல் அலசல் கட்டுரையை எழுதியுள்ளார். அப்போதைய அம்னோ தலைவர் துன் டாக்டர் மகாதீர் முகமட்டை எதிர்த்து தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட தெங்கு ரசலி ஹம்சா 41 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி கண்டார். வெற்றி பெற்ற மகாதீர் தெங்கு ரசாலிக்கு ஆதரவாக இருந்த அமைச்சர்களை அமைச்சரவையில் இருந்து நீக்கினார். அதனால் தெங்கு ரசாலியும் அவரின் ஆதரவாளர்களும் சிமாங்கட் இம்பாப்ளோ நம் என்ற புதிய அரசியல் கட்சியை மலைக்காரர்களை பிரதிநிதிப்பதாக தொடங்கினார். அதன் பிறகு நாட்டில் 1990 நடைபெற்ற 8வது பொது தேர்தலில் 180 நாடாளுமன்ற இடங்களில் வெற்றி பெற்றது. 9வது பொது தேர்தலில் 192 இடங்களிலும் சிமாங்கட் இம்பாப்ளோ நம் வேட்பாளர்கள் பரிசா நேஷனல் வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிட்டனர். சிமாங்கட் இம்பாப்ளோ நம்க்கு ஆதரவாக மாயிகாவில் இருந்து விலகிச் சென்ற அங்கத்தினர்களால் 1990 அமைக்கப்பட்ட ஐபிஎஃப் கட்சியும் இந்திய முஸ்லிம்களை பிரதிநிதிக்கின்ற கிம்மா கட்சியும் ஆதரவு தந்ததோடு ஐபிஎஃப் கட்சியை சேர்ந்த ஒரு சில கட்சி தலைவர்கள் சிமாங்கட் இம்பாப்ளோ நம் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினர். அம்னோவுக்கும் சிமாங்கட் இம்பாப்ளோ நம்விற்கும் மலாய் வாக்காளர்கள் சம பங்காக ஆதரவு வழங்கினர். ஆனால் பரிசா நேஷனல் வேட்பாளர்களுக்கு மாயிகாவும் மாசிசாவும் பெரும் ஆதரவு வழங்கியதால் பரிசா நேஷனல் 8வது 9வது பொது தேர்தல்களில் வெற்றி பெற்று 2-3 பெரும்பான்மையை தற்காத்து கொண்டது. இருப்பினும் மலாய் சமூகம் தொடர்ந்து அரசியலில் பிளவுபட்டிருப்பதை தவிர்க்க சிமாங்கட் இம்பாப்ளோ நம் கட்சி கலைக்கப்பட்டு அதன் உறுப்பினர்கள் மீண்டும் அம்னோவில் இணைந்தனர் என்பது வரலாறு. இந்நிலையில் 12வது பொது தேர்தலில் மாயிகாவின் சார்பாக போட்டியிட்ட முதல்நிலை தலைவர்கள் அனைவரும் தேசிய தலைவர் முதல் இளைஞர் பகுதி தலைவர் வரை தோல்வியை தழுவினர். இந்த பழுதோல்விக்கு காரணம் 80 விழுக்காட்டு இந்திய வாக்காளர்கள் ஹிண்ட்ராஃப் தாக்கத்தினால் அம்னோ மாசிசா வேட்பாளர்களை புறந்தள்ளினர் என ஆய்வறிக்கை காட்டுகிறது. மேற்கூறிய ஹிண்ட்ராஃப் இயக்கத்தினை வழிநடத்திய ஒரு சில முக்கிய தலைவர்கள் தான் பிறகு மலேசிய மக்கள் சக்தி கட்சியை 2009 தொடக்கினர். எவ்வாறாயினும் 1946 தொடங்கப்பட்டது முதல் மாயிகா பல தோல்விகளையும் சோதனைகளையும் கடந்து இன்று வரை இந்நாட்டின் பெரும்பான்மை இந்தியர்களை பிரதிநிதித்து அவர்களின் மேம்பாட்டுக்காக சிந்தித்து திட்டமிட்டு சோர்வின்றி செயல்பட்டு வருகிற ஒரே கட்சி என்பது மறுப்பதற்கில்லை. மேலும் பரிசா நேஷனல் கூட்டணியில் இந்தியர்களை பிரதிநிதிக்கின்ற கட்சி மாயிகா மட்டும்தான் என்பது கொள்கையளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்திணக்கமாகும். இந்த கருத்திணக்கத்திற்கு அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும். கடந்த 12வது பொது தேர்தலிலிருந்து இந்தியர்களின் ஆதரவு மாயிகாவுக்கு சற்று தொய்வை கொண்டு வந்தாலும் தான்சிரிசா விக்னேஸ்வரன் 2018 மாயிகாவின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டது முதல் இந்தியர்களின் ஆதரவு மாயிகாவுக்கு பெருகி வருகிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. நாட்டின் 15வது பொது தேர்தலில் மாயிகா ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக திகழ்வதோடு பரிசா நேஷனல் வேட்பாளர்களின் வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக மாயிகாவும் இந்திய வாக்காளர்களும் திகழ்வார்கள் என கணிக்கப்படுகிறது. ஆகவே கடந்த 2008 முதல் அரசியலில் பிளவுபட்டிருக்கும் இந்திய சமூகத்தில் இயங்கி வரும் அனைத்து இந்திய அரசியல் கட்சிகளும் குறிப்பாக ஐபிஎஃப், மக்கள் சக்தி, எம்ஐயுபி போன்ற கட்சிகள் சிமாங்கட் இம்பாப்ளோ நம் மலாய்க்காரர்களின் ஒற்றுமைக்காக மீண்டும் அம்னோவுடன் இணைந்தது போல மாயிகாவுடன் இணைந்து இந்தியர்களின் அரசியல் பலத்தை வலுவூட்ட முன் வருவதே முதிர்ந்த அரசியல் சிந்தனை எனலாம். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர விரோதியும் இல்லை. பிளவுபட்டிருப்பதை விட ஒன்றிணைந்து போட்டியிடுவதே இந்தியர்களுக்கு அரசியல் பலம் என்பதை இந்நாட்டு இந்திய மக்கள் உணரும் தருணம் இது என்று அரசியல் ஆய்வாளர் டத்தோ மு பெரியசாமி தமது அரசியல் கண்ணோட்டத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம்.
தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.